கவர்மெண்ட் 2022 குரூப் டூ ஏன்னா நமக்கு சிலபஸ்டாக மாற்றிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்க்கலாம். அதாவது அதில் வந்து யூனிட் 9 தமிழ்நாடு நிர்வாகம். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 11 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது டிஜிட்டல் இந்தியாவின் நோக்கம் இல்லை, அதாவது எய்ம் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும், கண்டிப்பாக வந்து காகிதம் இல்லாத ஆளுகை, மனிதர்கள் இல்லாத ஆளுகை, பணம் இல்லாத ஆளுகை, இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம். நோக்கம் இல்லை எதுதான் கேட்குறாங்க. ஸோ என்கரேஜிங் இன்டர்மீடியரிஸ், இது வந்து எந்த செக்டார்லையுமே இதை வந்து ஒரு நோக்கமாக இருக்காது. இது வந்து நம்ம இ கவர்னன்ஸ் யூனிட் 9 இருக்குது, அதனால் அந்த டாபிக் கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் அமையப்பெறாத இடத்தை அடையாளம் காண்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ பிச்சாவரம் சிதம்பரம், கோடியக்கரை நாகப்பட்டினம், வேதாரண்யம் தஞ்சாவூர், மாமல்லபுரத்தில் தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இல்லை. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபி, அது கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து இது வந்து திட்டங்கள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை பெண்கள் புவர் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்தால் மூவலூர் ராமாமிர்தம் வந்துடுவாங்க. விதவை மறுமண திட்டம் அப்படின்னா தர்மம்பால் அம்மையார். ஆதரவற்ற ஆர்ஃபன்ஸ் கேர்ள்ஸ், இது வந்து அன்னை தெரேசா. அண்டு ஜாதி மறுப்பு அதாவது கலப்பு திருமண உதவி திட்டம், இது வந்து முத்துலக்ஷ்மி அம்மையார். ஸோ இன்டர்காஸ்ட்னா முத்துலக்ஷ்மி, ஆர்ஃபன்ஸ்னால் வந்து அன்னை தெரேசா, விடோனா தர்மம்பால், புவர் கேர்ள்ஸ்னால் மூவல ராமமிர்தம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், 4312. அடுத்து தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம், கிரேடல் பேபி ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலைகளை ஒழித்தல் தான் இதனுடைய நோக்கம், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை வந்து ஒழிக்கிறது. 1992 சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஜெயலலிதா பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்து கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம். அடுத்து கீழ்காணும் நாளேடுகளில் சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பரப்புரை செய்யாத நாளேடு எது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு, புரட்சி, விடுதலை எல்லாமே வந்து பெரியாரோட தான். சுதேச மித்ரன் இது வந்து வராது, இது வந்து சுப்பிரமணியம் அப்புறம் பாரதியார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தந்தான். ஸோ சுதேச மித்ரன் வராது. இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டாப் 5 யூனிட் 8 ரிப்பீட்டட் கொஸ்டின் சொன்னல, ஸோ அந்த இதில் வந்து கேட்டது. அடுத்து மக்கள் நல அரசு ஓகே. அடுத்து இதுவும் பாருங்கள் திட்டங்கள் ரிலேட்டட் தான். நமக்கு யூனிட் 9 தமிழக நிர்வாகம்னாலே இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து எது வந்து சரியான பேர் தான் கேட்டிருக்காங்க. மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் காமராஜ்னு. ஸோ இது வந்து ராங். தொட்டில் குழந்தை திட்டம் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், ஜெயலலிதான்னு. ஸோ இதுவும் ராங். சமத்துவபுரம் வந்து கருணாநிதி, இது ஒரு ராங். ஸோ சத்துணவு திட்டம் எம்ஜிஆர், இது மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1962 தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சுதந்திரா கட்சி ஆதரித்தது, அப்பொழுது சுதந்திரா கட்சியின் தலைவராக இருந்தவர் யார்? ஸோ சுதந்திரா கட்சினாலே சி ராஜாஜி தான் நெட்ல சர்ச் பண்ண வரைக்கும் காட்டுது, இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்க. எனக்கும் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலும் நானும் கமெண்ட்ல வந்து இது பண்ணுறேன். நான் நெட்ல சர்ச் பண்ண வரைக்கும் ராஜாஜி தான் வந்து வருது. அடுத்து சுதந்திர இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார்? இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், மிட் டே மீல் ஸ்கீம், காமராஜ்னு. இதே எம்ஜிஆர்னா சத்துணவு திட்டம்.
இதே ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புக் பேக் க்வெஸ்சன். தமிழகத்தில் விவசாயமே அதிக நபர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ விவசாயம் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஜிடிபியில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் விவசாயத்தில் தான் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உழைப்பாளர்கள் தங்களது தொழில்களை மாற்றிக்கொள்வதற்கு தேவையான அளவிற்கு வேலை வாய்ப்புகளை விவசாயம் அல்லாத துறைகள் உருவாக்கவில்லை. அதர் செக்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறதில்லை. ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான், ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்து இது வந்து தமிழ்நாட்டோடைய இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக. ஸோ நாமக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ல தான் வந்து கோழி பண்ணைகள் அதிகம். ஈரோட்டில் வந்து மின்தறி அதிகம். சிவகாசியில் பட்டாசு அதிகம். ஸோ இதில் வந்து ராணிப்பேட்டை தூள் தான் வந்து கரெக்ட், சரியான இதை தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. நான் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கணும்னு நான் வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ தரேன். ஸோ இப்போதைக்கு ஆன்சர்க்கு யூனிட் 9 ஓரளவுக்கு வந்து எல்லா க்வெஸ்சன்ஸும் பார்த்து முடித்தாச்சு. ஓரளவுக்கு இதுவும் ஈஸி தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு க்வெஸ்சன் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அது அடுத்த இதில் பார்ப்போம். ஒரு 10 க்வெஸ்சன், அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு 10 10 10க்கு 10 அடிக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. தேங்க்யூ.